هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. ஒரு இமாமின் கீழ் வஹியை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்டு செயற்படுவதென்பது சமூகத்திலே பிளவுகளை ஏற்படுத்திவிடக் கூடாது என்று நண்பர் ஒருவர் அவரது கேள்விகள் பதியப்பட்டுள்ள பதிவிற்கிடையிலே தன்னுடைய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இதனை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கின்றோம் என்றால், சுவனம் செல்லுவதற்குரிய ஒரே வழியாகிய நபி அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த முறைமையாகிய வகியை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டிருப்பது, அதன்பால் மக்களை அழைப்பதென்பது, இது சமூகத்திலே ஏற்படுத்துகின்ற ஒரு பிரிவினையாகுமா என்பதாகவே இந்த கேள்வியை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. சுவனம் செல்லுவதென்றால் அதற்குரிய ஒரே வழி அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமான இமாம் முஹம்மது அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதை தவிர வேறு வழி கிடையாது என்பதை எமது சமூகத்திலுள்ள எவரும் மறுக்க மாட்டார்கள். அந்த நபி அவர்கள் நேர்வழியில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வினால் அந்த நபி அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. மனிதர்களை ஒன்று சேர்க்க முடியும் என்றால் அது அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஒரே நேர்வழி. அந்த நேர்வழியை தனியொரு மனிதருக்கு இறக்கியருளி இதன் விளக்கம் இதுதான் என்பதை அவர்களுக்கு நீர் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அல்லாஹ் அந்த மனிதர் மீது அதனை கடமையாக்கினான். முஸ்லிம்கள் என நாம் கூறுகின்ற ஒவ்வொருவரும் பல இமாம்களை தாமாக நிர்ணயித்து எம்மிலே அதிகமானவர்கள் இப்படி பிளவுபட்டிருந்தாலும் பிரிந்திருந்தாலும் எம் அனைவருக்கும் நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட இமாம் என்பதை நாம் ஏற்கின்றோம். அந்த இமாம் அவர்கள் தங்களுடைய தலைமையின் கீழ் வகியை அன்றி நான் வேறு எதனையும் பின்பற்றுவதில்லை என்று மக்களுக்கு தெளிவாக சொன்ன நிலையிலே, அவ்வாறு சொல்லுங்கள் என அல்லாஹ் கட்டளையிட்ட நிலையில், அந்த நபியை போன்று ஒரு இமாமின் கீழ் வகியை பின்பற்றுவதற்காக நாம் ஒன்றுபட்டு அதன்பால் வாருங்கள் என அழைப்பது, இது ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவது என்றால் அந்த நபி அவர்களே அந்த பிரிவினையை ஏற்படுத்தினார்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது. சத்தியத்தை பின்பற்றுகின்றவர்கள் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலே பிரிவினையை உண்டு பண்ணுவது கடமையானதாகும். அல் குர்ஆனுக்கு அல் ஃபுர்கான் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது, அதாவது பிரிக்கக்கூடியது. நேர்வழியில் உள்ள உண்மை முஸ்லிம்களையும் அதற்கு அப்பால் உள்ள மனிதர்களையும் பிரிக்கக்கூடியதுதான் அல்லாஹ்வுடைய கொள்கையாகும். அதனைத்தான் நபி அவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள். அந்த அல் குர்ஆனிலே அல் ஃபுர்கான் என்ற தனியான ஒரு அத்தியாயமும் காணப்படுகின்றது. எனவே சுருக்கம் என்னவென்றால், மனிதர்களை ஒன்றுபடுத்துவதற்குரிய ஒரே வழி படைத்த அல்லாஹ்வால் தரப்பட்ட நேர்வழியாகிய அல் குர்ஆனை நாம் பின்பற்றுவதாகும். மனிதர்களிலே ஒரு மனிதரை நிர்ணயித்து அந்த மனிதரை பின்பற்றுவது ஒவ்வொரு மனிதனதும் கடமை என்பதையும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே நபி முஹம்மது அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனியொரு மனிதராக வந்து
தாம் பின்பற்றுகின்ற வகையை பின்பற்றுவதற்காகவும் தனது தலைமையிலே அதனை பின்பற்றுவதற்காகவும் ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்தார்கள். அதே அழைப்பை இன்று நாம் செய்கின்றோம் என்றால் இது சமூகத்தில் ஏற்படுத்துகின்ற பிரிவினை கிடையாது, படைத்த அல்லாஹுக்கு அடிபணிய வருமாறு அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு அழைப்பாகும். மனிதர்கள் ஒன்றுபட முடியும் என்றால் படைத்தவனுடைய கொள்கையை ஏற்பதன் மூலம் மட்டும்தான் ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஒன்றுபட முடியும். அந்த கொள்கைதான் மனிதர்கள் ஏற்று பின்பற்றுவதற்கு மிகச் சரியான கொள்கையாகும். அதன் மூலம்தான் ஒட்டுமொத்த மனிதர்களையும் அன்போடு நீதமாக சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதென்றால் அந்த அல்லாஹுடைய வகையை பின்பற்றுகின்ற கொள்கை மட்டும்தான் அதற்கு பொருத்தமானது. அதனைத்தான் நபி அவர்கள் வாழ்நாள் முழுதும் அவர்கள் செய்தார்கள். எனவே அந்த அழைப்பை நாம் விடுப்பதென்பது பிரிவினையின்பால் விடுக்கின்ற அழைப்பு அல்ல, ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் நேர்வழியிலே ஒன்றிணைய வருமாறு விடுக்கின்ற அழைப்பே ஆகும்.